கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்கான தேசிய வங்கி அமைக்க வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று அறிமுகம் செய்து வைத்தார். இந்தியாவில் நீண்டகால அடிப்படையில் கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன்படி கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிதி அளிப்பதற்காக தேசிய வங்கி அமைக்கும் வகையில் கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கு நிதி அளிப்பதற்கான தேசிய வங்கி என்ற பெயரிலான மசோதாவை நிதியமைச்சர் இன்று அறிமுகம் செய்தார். மேலும் நிதி மசோதா, தில்லி தேசிய தலைநகர பகுதி சட்டத்திருத்த மசோதா ஆகியவை மீது மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறுகிறது. प्रति अपनी संवेदना व्यक्त करती है. अब यह सभा सभी दिवंगत आत्माओं के सामने छोड़ने के लिए मौन खड़ी रही. முன்னதாக அவை கூடியபோது அவைத் தலைவர் பொறுப்பிலிருந்த ராஜேந்திர அகர்வால், முன்னாள் உறுப்பினர்கள் மோகன்பாய் பட்டேல், திலீப்குமார், மன்சுக்லால் காந்தி ஆகியோர் மரணம் குறித்த குறிப்பை அவையில் படித்தார். அவர்களது மரணத்திற்காக அவையில் 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று அவையில் கேள்வி நேரம் தொடங்கியவுடன் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மகாராஷ்டிரா அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார்கள். மும்பை முன்னாள் காவல் ஆணையாளர் பரம்பீர் சிங் அரசுக்கு அனுப்பியுள்ள மின்னஞ்சல் கடிதத்தில், மாநில உள்துறை அமைச்சர் பணம் வசூலித்து தருமாறு காவல்துறை அதிகாரி ஒருவரை கட்டாயப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது தொடர்பாக இவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் பொறுப்பில் இருந்த துணைத் தலைவர் ஹரிவன்ஸ் ராய் அவை நடவடிக்கைகளை 2 மணி வரை ஒத்திவைத்தார். முன்னதாக அவை கூடியதும் அவைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்றைய தினம் உலக தண்ணீர் தினமாக கடைபிடிக்கப்படுவதை நினைவு கூர்ந்தார். தண்ணீர் தேவை பல மடங்காக அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய அவர், தண்ணீரை கட்டுப்பாடின்றி பயன்படுத்தி வருவதால் இதன் தேவை இவ்வாறு அதிகரித்துள்ளது என்றார். உலக மக்கள் தொகையில் 16% பெற்றுள்ள இந்தியா தண்ணீரை பொறுத்தவரை 4% அளவையே பெற்றுள்ளது என்று கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.